பார்க்கலல்ல, நீங்கள் யாருமே எதிர்பார்க்கலல்ல, நான் இன்றைக்கே சூ-சூ சார்ல்ஸ் பார்ட் ஃபோர் போடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் வந்து ப்ரோ இன்றைக்கே பார்ட் ஃபோர் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டிங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கே வந்து சூ-சூ சார்ல்ஸ் எண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பேராக நஞ்ச பேராங்க, நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால தான் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினுக்கு வந்து என்ன பேர் சொன்னீங்கன்னா, ப்ரோ ட்ரெயினுக்கு மொட்டன் பேர் வைங்க ப்ரோ, இல்லைனா சொட்டன் வைங்க ப்ரோ. நீங்கள் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, ரெண்டுமே சேர்த்து மோசோன்னு வச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ மோ ஃபார் மொட்டை, சோ ஃபார் சொட்டை ஓகேங்களா. இல்லை மோசை வேணாம், சோமோன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெயினோட பேர் சோமோ. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோ இந்த வருஷத்தில் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து இருங்க, நம்ம வந்து ஃபஸ்ட் இதை அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒரு மண்ணாங்கட்டையும் அப்டேட் பண்ண முடியலை. ஸோ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எங்கே போனோன்னா, ஓகே இந்த மிஷின் போனோங்க. ஸோ இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த மிஷினுக்கு வந்து ஒரே ஓட்டம் ஓட வேண்டியதான். எட்ரா தம்பி ட்ரெயினை, இப்போ வந்து ட்ரெயின் வந்து ஓரளவுக்கு அப்கிரேடாக இருக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயினை வந்து அப்கிரேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அப்கிரேடும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம எல்லா மிஷினும் முடிச்சாச்சு. நம்ம ஆக்சுவலி போகிற வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒன்று ரெண்டு ஸ்க்ராப் கலெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வச்சு தான் நம்ம வந்து ட்ரெயினை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ண முடியும். ஆனால் நான் சோம்பேறித்தனமாக பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் கலெக்ட் பண்ணாமலே விட்டுட்டேன். பட் நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுவே ரொம்பவே போதுமானது. இதை வச்சு அந்த சூ-சூ சார்ல்ஸை போடுத்தரலாம்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திக்க வேண்டியதான், என்ன பண்ணுறது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிஷின் போகலாம். சரி, இங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்கிராப்ஸ் இருக்குது, அப்படியே இதை எடுத்துகிட்டு போகலாம். என்னது, ஆனேரியம் முனிசிபல் பில்டிங்கு. ஏண்டா டேய், நானே ஒரு ப்ரோ பிளேயரு, எனக்கே பில்டிங் இல்லை, யாரா அந்த ஆனேமியமோ ஓனேமியமோ யாருன்னு தெரியலாம, அவனை கையில் கச்சா நினச்சிக்கேன், மொட்டை அடிச்சு விட்டு அந்த மொட்டையிலேயே திரும்பி மொட்டை அடிப்பேன். சரி வாங்க, இப்போ இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, ஒருவேளை ஏதாவது சூ-சூ நம்மளை பிளான் பண்ணி வர வச்சிருச்சா, அதுக்கொன்றும் அவ்வளோலாம் மூளை கிடையாது. சரி இங்கே கொஞ்சம் ஸ்கிராப்ஸ் இருக்குங்க, அது இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க. யாராவது எங்க இங்கேயுமே யாரையும் காணும், ஆ வெளியே இருக்காங்க பாருங்களா, பால்கனியில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சரி இவன்ட்டே பேசுவோம், இவன் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் வந்து யூஜினோட பையன்றான், ஏங்க அந்த கிழவன் செத்தான் தெரியுமா, அவனோட பையன் வந்தாங்க. ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா வந்து, நான் நினச்சி கூட பார்க்கல இந்த சூ-சூ ட்ரெயின் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேட்குறான், எங்கள் அப்பா நல்லா இருக்காரு தானே அப்படின்னு கேட்குறான். நம்மள வந்து உங்கள் அப்பா நல்லா தான் இருக்காருன்றோம், டே அவன் செத்துட்டான்டா, அந்த விஷயத்தை வந்து இவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்புறம் இவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ இப்போ இவன் என்ன சொல்கிறானா வந்து, நான் உனக்கு சில வெடி குண்டெல்லாம் தரேன், நீ அந்த வெடி குண்டை கொண்டு போய்ட்டு பிரிட்ஜில் வெய், அந்த சூ-சூ சார்ல்ஸ் மட்டும் அந்த பிரிட்ஜாண்டா வந்த உடனே அந்த பிரிட்ஜை வெடிக்க வச்சு அதை சாகடிச்சிடலான்றான். ஏங்க இவன் உண்மையிலேயே ஒரு மூலக்காரன், இங்கே பாருங்களேன், பிரிட்ஜில் வெடி குண்டு வச்சுட்டு அந்த ட்ரெயின் வரும் பார்த்தீங்களா, அப்போ அந்த பிரிட்ஜை வந்து வெடிக்க வச்சு சாகடிச்சிடலான்றான் அந்த ட்ரெயினை. பரவாயில்லையே, இவன் அப்போ மாதிரி இவனும் கொஞ்சம் மூலக்காரனாக தான் இருக்கான். இப்போ அந்த பிரிட்ஜு தான் எங்கே இருக்குன்னு தெரில, அவன் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பரவாயில்ல. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. ஒட்டே சூப்பே பங்கான மயில அட பிரிட்ஜில் வெடி குண்டு வைக்க போகிறேனே, சூப்பே பங்கான மயில ஸ்ரீபல்லி பிரிட்ஜில் வெடி குண்டு வைக்க போகிறேனே. ஓகே டக்குன்னு போயிட்டு வெடி குண்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கடா இதான் அந்த பிரிட்ஜு போல், ஆமாங்க நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இதை போட்டு கரெக்டாக உடச்சு விட்ற வேண்டியதான். ஆனால் எங்கே வெடிகுண்டு வைக்கணும் உனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை டேய் வெடிகுண்டு வைக்கிற மாதிரி ஒரு இடமே இல்லையாடா, இங்கே தான் வந்துச்சுங்க. ஓ இங்கே வைக்கணுமா, அப்படி ஓகே இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வந்து வெடிகுண்டு வைக்கணுமா. சரி ரெண்டு வச்சாச்சு, டோட்டலாக எட்டு வைக்கணுமா நண்பர்களே. ஸோ மூணு நாலு பக்கா. ஸோ இங்கே ஒன்று வைக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லைங்க வைக்க முடியலங்க, என்னங்க இது, இன்னும் நாலு எங்கடா வைக்கிறது, ஆஹா இடமே இல்லையே, ஒருவேளை மேலே இப்போ எங்கேயாச்சும் வைக்கணுமா, ஓ இங்கே வைக்கலாமா. சரி அஞ்சு பக்கா, இன்னும் வந்து மூணு வைக்கணுவாங்க இங்கே, ஆறு டன்னு. ஸோ இன்னும் ரெண்டே ரெண்டு, ரெண்டே ரெண்டு, ரெண்டே ரெண்டு, ரெண்டே ரெண்டு, எங்கே ஆ இங்கே ஒன்று வைக்கலாம். ஏழு, இன்னொன்று எங்கடா வைக்கிறது, எங்கே எல்லா இடத்தையும் வச்சாச்சுங்க, இருங்க இந்த லாஸ்ட்டில் வச்சோமா என்ன,
இந்த லாஸ் வைக்கல கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ இங்கே ஒன்று வச்சிடலாம் 8. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்களாம் வருது, ஹே சோ ஹே சோ ஐயோ பயமாருது விட்டுரு, ஹெல்ப், மக்களை என்னை காப்பாத்துங்க, வாங்க ப்ளீஸ். ஆடா பாய்விகளா, உடம்பை கிழிச்சு கடிச்சிருச்சே. சரி பரவாயில்ல, நம்ம மிஷினை முடிச்சுட்டோம்ல, அது இருக்கு, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த வெடிகுண்டை வச்சுட்டோம்ல, இப்போ அந்த யூஜினோட பையன்கிட்ட போய் சொல்லணும். அதாவது, டேய் தம்பி நான் வெடிகுண்டை வச்சுட்டேன் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு வந்துடுவோம். சம்பா சிவ சம்பா சிவ சிவ சம்பா. ஆனால் எனக்கு வந்து இந்த யூஜினோட பையனை பார்த்தா லைட்டாக சோகமாக இருக்குங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா செத்துட்டாருன்ற விஷயம் கூட தெரியாமல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அவனுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்றதை யோசிச்சு பாருங்களேன். பட் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு காலத்தில் தெரியதான் போகுது, இருந்தாலும் பாவங்க. சரி இப்போ அவன் என்ன சொல்கிறான், வந்து சூப்பர்ரா நீ நல்ல வேலை பார்த்துட்ட, இப்போ மட்டும் நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு, நீ எப்படியாச்சும் அந்த சார்லஸை வந்து இந்த பக்கம் கொண்டு வா, நீ டெம்பிளில் போயிட்டு அந்த மூணு இது இருக்குது பார்த்தீங்களா முட்டை, அந்த மூணு முட்டையை வச்சுட்டேன்னா சார்லஸ் உன் கூட சண்டை போட வருவான், அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு அவனை எப்படியாச்சும் நீ இந்த பிரிட்ஜாண்டை மட்டும் கூட்டுவா, நம்மளோட வெற்றி தான்டா அப்படின்றான். ஓகேடா தம்பி செஞ்சுறண்டா, உனக்காக இல்லைனாலும் உங்கள் அப்பா ஊஜினுக்காக பண்ணுறண்டா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சவங்களேன் டெம்பிளோட சாவி கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஊஜின் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பையன்தான் நம்ம கையில் இப்போ கொடுத்து விட்டான். இப்போ வந்து இன்னொரு மிஷின் இருக்குங்க இங்கே. சரி வாங்க இப்போ இதையும் முடிச்சுட்டு போவோம். இதுனா மிஷின் தெரில. சரி இப்போ நம்ம வந்து சோமோல ஏற வேண்டிதான். சோமோனா யாரும் மறக்கக்கூடாது, சோமோனா இந்த ட்ரெயின் பேர், சொட்டை மொட்டை. சரி வாங்க இந்த ட்ரெயினில் ஏறிட்டு இப்போ நம்ம அடுத்த மிஷினு போகலாம். இங்கே பாருங்களேன், அடுத்த மிஷின் இங்கே தாங்க இருக்குது, 100 மீட்ரு, 2 செகண்டில் போய் சேர்ந்துடலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் போடுறா தம்பி பிரேக்கு. என்னடா அது, இந்த வீட்டில் தான் மிஷினா, கீழே கொஞ்சம் ஸ்க்ராப்ஸ் இருக்குது, அதையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே ஓப்பன் த டோர். ஓ, டோர் ஓப்பன் பண்ண தேவை போல், அப்படியே மிஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். யாரா அது, இது என்ன சொல்றனா, வந்து நீ தான் அந்த வேட்டைக்காரனா, உனக்கு ஒன்று தெரியுமா, என் புருஷன் இருக்கான், அவன் வந்து பயங்கரமான ஒரு கன் உருவாக்கியிருக்கான் சார்லஸ் அடிக்கிறதுக்கு, ஆனால் அந்த கன் பார்ட்ஸை வந்து சில பேர் திருடிட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் எனக்கு அதை கொண்டு வந்த நினச்சிக்கேன், உனக்கு நான் இந்த கன்னை தருவேன், நீ எப்படியாவது அதை மட்டும் கொண்டு வந்துரு, புரியுதா. ஆனால் நீ அந்த கன்னை உருவாக்கினோன்னே அந்த கன்னுக்கு பாபுன்னு தான் பேர் வைக்கணும், ஏன்னா பாப் என் புருஷன் பேர், அவன் தானே இந்த கன்னை உருவாக்கினான் அப்படின்னு வந்து இந்த கிழவி சொல்லுது. பாருங்களேன், நம்ம கஷ்டப்பட்டு கன்னை உருவாக்கணுமா, இந்த கிழவிக்கு வந்து அவன் புருஷன் பேர் வைக்கணுமா, ஆ நான் கண்ணுக்கு வீட்டு ஜிந்தாண்டி வைப்பேன், கேவி போடி என்கிட்ட, ஆலயம் மாட்டையும் போகிற ஆலயம் மாட்டையும், பாபாம் பாபு பாபு கப்புன்ட்டு. சரி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு மிஷின் இருக்குது, இதை வந்து அட்டன் பண்ணிட்டு போகலாம். புட்ட பிரேக். ஓகே. ஸோ இந்த மிஷினில் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து கேட்போம். யாரா அவன் உள்ள, தம்பி ப்ரோப்ளர் வரான், விலகு 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 விலகு, யாரா அவன் மொட்டச்சிருக்கான், சரி விட்டு பேசலாம். ஓ வந்துட்டியா வேட்டக்காரா அப்படின்றான். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, வந்து இங்கே மைன்ஸ் இருக்குது பார்த்தல, அங்கே ஒரு மைனில் இன்னொரு முட்டை இருக்குது, அதோட சாவி என்கிட்ட தான் இருக்குது, நீ அந்த மூணு முட்டையும் எடுத்துட்டோன்னு என்ன பண்ணுறனா, டெம்பிள் இருக்குது பார்த்தியா, அங்கே ஒரு ப்ரிசம் இருக்கும், அந்த ப்ரிசம் எதுக்குன்னா அந்த முட்டையை வைக்கிறதுக்குன்னே அந்த ப்ரிசம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த ப்ரிசமில் நீ முட்டையை வச்ச உடனே என்னாகும்னா, அந்த சூச்சூ சால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பயங்கரமான பவர் வருமா அந்த முட்டையால், அப்புறம் வந்து அது உன்னை துரத்த ஆரம்பிச்சிடும், நீ எப்படியாவது அந்த டைம் யூஸ் பண்ணிட்டு சூச்சூ சால்ஸை போட்டு தள்ளிடு, புரியுதா, நீ மட்டும் போட்டு தள்ளிட்ட, நீ தான்டா ஹீரோ, நீ தான்டா ப்ரோப்ளே தமிழ்நாடு, நீ தான்டா ஆர்ஆர் கேமு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசுகிறான். சரி ரொம்ப கத்தாத, காதே வலிக்குது, குணர் அமைதியாரு. சரி இப்போ அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, வந்து இந்த மூணாவது முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னொரு மைண்டில் இருக்குது, அதோட சாவி வந்து இவன் கிட்டே இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் நம்ம வந்து அந்த வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த நோக்கி போகலாம், ஏன்னா அதான் கொஞ்சம் கிட்ட இருக்குது, அப்புறமா நம்ம மைனுக்கு போகலாம். ஓகேங்களா. ஸோ 400 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் இருக்குது, 600 மீட்டரில் மைன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கு போவோம். ஓகேங்களா, படிப்படியாக போவோம் நண்பர்களே, பிரச்சனையே இல்லை. ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். இது வந்து நியூ இயரோட லாஸ்ட் வீடியோ, இது கொஞ்சம் பிரம்மாண்டமாக முடியணும்னு ஆசைப்பட்றேன், வேற ஒன்றும் கிடையாது. சரி ஆஃப் பண்ணுறாடே, ஐயோ லைனை தாண்டி போயிடுச்சே. சரி பரவாயில்ல, அது அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது, இதை சுற்றி விட்டு இப்போ நம்ம வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். பேக் 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 பேக், பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா, பத்துவா 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 பத்துவா. ஓகே பேக்கில் வந்தாச்சு, இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதாங்க. சீரோ சீரோ சீக்கிரம் கோ கோ. இருங்க, எவ்வளோ மீட்டர்ஸில் இருக்குது, 270ங்க, அதாவது வந்து ஒரு 4 செகண்டில் போயிடலாம். இப்போ பாருங்களேன், 1, 2, ஐயோ போக முடியாது போலியா, அந்த 3, 3.2, 3.4,
3.8 4 எப்படிங்க நான் சொன்ன மாதிரி கரெக்டா 4க்கு வந்து சேர்ந்தானா என்ன பண்றது சாரி ஓகே ஏங்க எவன் நம்ம ட்ரெயினை போட்டு தாக்குதல் பண்றான் ஹூ ஆர் யூ இவனுங்களா ஐயோ மோசமான ஆளாச்சு ஐயா விட்டுருங்க ஐயா இங்க ஏதோ ஒரு கன்னோட பார்ட் இருக்கு நான் அதை எடுத்துட்டு போறேன் ஐயோ கெஞ்ச விடுறானுங்களே என்ன போயிட்டு சீக்கிரம் இங்க கொஞ்சம் ஸ்கிராப்ஸ் இருக்கு மேல ஓடுறான் இங்க என்ன இருக்கு இங்கேயும் ஸ்கிராப் தான் இருக்கு தம்பி டேய் கோயில என் கையில மட்டும் ஒரு துப்பாக்கி கொடுறா ஒரு கத்தி இருந்தால் உங்க எல்லாரும் போட்டு தள்ளியிருப்பேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே என்ன பண்றது என் ப்ரோ பிளேயர் மைண்டுக்குள்ள ஒரு ப்ரோ பிளேயர் ஐடியா வந்திருக்கு என்னடா அது அதையும் கட்டி நினைச்சோங்களேன் வெயிட் அண்ட் வாட்ச் கண்ணா இப்போ இவனுங்க வருவானுங்களே இப்போ பாரு டேய் வாங்கோ சார் ஒரு லெட்டு 1 ரூபாய் தான் சார் 1 லெட்டு 1 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கீங்களா சார் வாங்க சார் நீங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க சார் லெட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த சில்லற பசங்க இப்போ கரெக்டாக இங்கே வருவானுங்க இந்த டைமை யூஸ் பண்ணிட்டு லெட்டாடா லெட்டு இந்தாடா வெடிக்குண்டே வாங்கிக்கோடா வாடா தப்பி லெட்டு நீ தானே 2 லெட்டு கேட்டா இங்கே வாடா 2 லெட்டு போடா எங்கிட்டு கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் லெட்டு கலைஞ்ச பசங்க ஓகே இப்போ நம்ம ட்ரெயின் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம் எப்படி சுட்டு ஹெல்த்து குறைச்சி வச்சிருக்கானுங்க பாருங்கள் கண்ட்ரி ஃப்ரூட்ஸு சரிங்க இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போக வேண்டியதான் இங்கே தான் வச்சிருக்கா கன் பாட்டு இங்கே கன்னும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சரி அப்போது இங்கே போய் பார்ப்போம் கன் ஏங்க ஏதோ கன்னோட பகுதி இருக்குன்னானுங்க கன்னையும் காணும் மண்ணையும் காணும் சரி உருவால் இந்த ரூம்குள்ளே இருக்குமா சரி இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஏங்க இங்கேயும் ஒன்றுமே இல்லைங்க இல்லை இருக்கு என்னது ஏதோ டேபிளாக இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சுருக்கானுங்களே தவிர்த்து ஒரு ஸ்க்ராப்பை போட்டு நம்மளுக்கு மொட்டைச்சு விட்டானுங்க டேய் என்னடா இது சோமோக்கு வேறு ஹெல்த்து ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸ்க்ராப் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு வேளை இந்த டவர் மலை இருக்குமா இல்லைங்க இந்த டவர் மலை ஏறிட்டோம் இல்லை ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்க கன்னு அப்புறம் மாஸ்க்லாம் பார்த்தீங்களா அத்தி என்ன மோசமாக இருக்குது பார்க்கவே சரி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை கிளட்டி போட்டுட்டு வரானுங்க போல் இங்கே இன்னொரு ரூம் இருக்குங்க கீழே சரி இது ஓப்பன் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனே ஆக மாட்டேங்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கே தெரியாது ஸோ இதுக்கு தான் சாவி வேணும்னு நினைக்கிறாங்க சாவி எங்கேருந்து இருக்குது தெரியலையே ஒருவேளை இந்த ரூமில் தான் சாவி இருக்குமா ஓ இதுதான் அந்த டோரா சரி இந்த ரூம்குள்ளே போனோம்னா தான் நமக்கு சாவி வேணும் நான் அந்த டோரை போய் பார்த்துட்டு எப்படி போகிறது யோசிக்கிறேன் சரி அப்போ மேலே அங்கே ஒரு ரூம் இருக்குது கண்டிப்பாக அதுக்குள்ளே சாவி இருக்கோங்க ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் இன்னும் போகவே இல்லை சரி இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் Open the door. ஓகே பண்ணியாச்சு அப்பா சாவி கடைத்திடுத்து இப்போ நம்ம வந்து அந்த டோர் ஓபன் பண்ணலாம் ஓடு 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 வருது வருது விலகு விலகு விட்டுச்சு வெளியே வருது ப்ரோ பிளேயரா மாறிட்டு வருது போட்டு வருது வருது விலகு விலகு ஓப்பன் த டோர் ஓகே உள்ள எங்கடா கன் பாட்ட காணோம் ஆ இங்க இருக்கு ஆ எப்படி அந்த கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி எஃபெக்ட் இருக்கு இந்த கன்னு பாருங்க ஏங்க அந்த கேஜிஎஃப்ல சொல்லுவாங்க தெரியுமா இந்த கன்னு பேரு மாமியாரா பெரியம்மாவா ஐயோ இதை சொல்லுவாங்களேங்க என்னதுங்க அது பேரு அதுவும் அந்த பெரிய கன்னு இருக்குமே அது பேர் அது சித்தியா சாரி சாரி சின்னம்மாவா பெரியம்மாவா தெரில ஏதோ ஒன்று ஆ பெரியம்மாங்க பெரியம்மா கரெக்டு ஓகே எங்கடா ஏ இது கண்ணை ஆடி யூஸ் பண்ணிட்டாங்க அந்த பெரியம்மா கண் எடுக்கணும் எங்கடா எறா அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துவோம் தெரியுமா அந்தமாரி இப்போ அந்த சூச்சுட்டு கொளுத்து போகிறேன் எங்கள் சமையல் இருக்குங்க நீசுங்க ஓகே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து டெம்பிள் எங்கடா இருக்கு ஓகேங்க ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பிள் போயிட்டு இந்த கேமை வந்து முடிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் போனோங்க எங்கடா இருக்கு ரிவர்ஸ் கேரு ஆ போட்டாச்சு போட்டே சூப்பே டின் சூப்பே டின் சூப்பே பங்கன மயிலை ஸ்ரீ பாலை ரத்ன மயிலை ஓகே திருப்பி விட்டாச்சுங்க இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் ஏறி டெம்பிள் போயிட்டு இந்த கேம் பிளே முடிக்க வேண்டியதான் போடா சூச்சு ட்ரெயினுக்கும் நம்மளுக்கும் மொரட்டுத்தனமான சண்டை வரப்போகுது ஸோ செம்மையாக இருக்க போகுது வாங்க கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன் என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் சரி வாங்க போகலாம் ஓகேங்களா ஸோ மறக்காமல் வந்து இப்போயே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 110 மீட்டருங்க அங்கே போன உடனே கோயில சரியான ஒரு தக்களி ஃபைட் இருக்குது சரி சரி சீக்கிரம் இறங்கு எங்கடா இருக்கு அந்த கோவில் ஓடு ஏங்க சாரிங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நம்ம வந்து 3வது மூட்டை எடுக்க போகிறோங்க ஐயோ நான் 3வது மூட்டை எடுக்கலல்ல சரி சாரி கைஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைப் உருவாக்கி விட்டேன் பரவாயில்ல அந்த ஹைப்லேயே இருங்க நம்ம 3வது மூட்டை எடுக்கலல்ல நான் எடுத்துகிட்ட ஃபீல்லே இருக்கேன்
இல்லை இல்லை இது சாரி, இப்போ நம்ம எங்கே போனால் மைனுக்கு தாங்க போகிறோம், இது வந்து மூணாவது முட்டை, இதை எடுத்தோடனே தான் நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம், கவலைப்படாதீங்க டக்குன்னு இது எடுத்துடலாம், பட்டு ஹைப்பை எடுப்பீங்க பரவாயில்ல, அந்த ஹைப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ டக்குன்னு வந்து மூணாவது முட்டை போய் எடுத்துடலாம். அதை நானும் பார்க்குறேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்பத்துலேருந்து தோண்டிகிட்டே இருந்துச்சு. சரி விடுங்க, ஒரு முட்டை தானே எடுத்துகிட்டு வந்துடலாம். சீரும் சீரும் இங்கே வேற நிறைய பேர் இருப்பானுங்க. ஆ இருக்காண்டா இருக்காண்டா இருக்காண்டா, அந்த மாஸ்க் போட்ட குரங்கு இருக்காண்டா, ஓடுங்க ஓடுங்க, அந்த குரங்கு நம்மளை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஓடு 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 ஓடு. ஓகே, இங்கே வரைபடம் இருக்குது, ஸோ இங்கே கண்டிப்பாக முட்டை இருக்காது, இந்த பக்கம் ஓடலாம். என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு, இங்கே ஒன்றுமே இல்லையே, கீழே போ. ஐயோ அங்கே ஒரு ஸ்க்ராப் எடுக்க முடியல. சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி இப்போ நம்ம கீழே வந்தாச்சு, டக்குன்னு போயிட்டு எங்கடா அந்த முட்டை, டேய் என்னடா முட்டையும் இல்லை கொட்டையும் இல்லை, டேய் கொட்டையாச்சு கொடுக்குறா பார்த்துனாச்சு இருக்கிறேன், ஒன்றுமே கொடுக்காம விட்டீங்களடா. இங்கே என்ன இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட போய் முட்டை சந்து போட்டு நம்மளை அந்த கொலகாரங்கிட்ட மாட்டி விட்டான்னு நினைக்கிறேன். நல்லாவே அந்த கொலகாரனுக்கு இன்னும் வரல. ஓடு ஓடு, ஆ வண்டா வண்டா கொலகாரன் வண்டா, துபாய்க்கு எடுத்துகிட்டு வரான், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. முட்டை முட்டை கோழி அழகுல எப்படியா, மூணாவது முட்டை தாச்சு. ஏய் என்ன சொல்றது, முட்டை சந்தா, ஹோல்டன் 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 ஹோல்டன், விட்டுறா இருறா எழுத்துலடா, அதே தப்பி. ஐயோ அவசரப்பட்டுட்டே குமார், இப்படி பண்ணி புட்டியே. சரி பரவாயில்ல, இவன் எப்படி இருந்தாலும் நம்மளை வெளியே அமுச்சு விட்டான். பட் இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா, அந்த முட்டை வந்து நம்ம பேக்கில் தான் இருக்கும், நீங்கள் எடுத்துட்டாலே போதுங்க. ஆனால் பிரச்சனைனா ஸ்க்ராப் குறைஞ்சிருங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்க்ராப் இருந்துச்சு நினச்சோங்களேன். நம்ம அந்த சூச்சூ ட்ரெயினை போடுறதால கொஞ்சம் வசதியாக இருக்கும், இப்போ நம்ம செத்துட்டா கூட நம்ம வந்து அந்த ரீவை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. பட் இப்போ அந்த ஸ்க்ராப் குறையினால எனக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டில் போகலாம். இப்போது அந்த பழைய ஹைப்பை கொண்டு வந்துக்கோங்க, ஏன்னா வந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா வந்து டெம்பிள் ஓகேங்களா. ஸோ டக்குன்னு இப்போ டெம்பிளில் போயிட்டு அந்த மூணு முட்டையை வச்சிடலாம். கோ கோ, ஐயோ ஏங்க ரூட்டை மாற்றாமல் விட்டுட்டேன் நீங்கள். சரி விடுங்க பரவாயில்ல, இப்போ மாற்றிட்டு ரிவர்ஸ் எடுத்து போக வேண்டியதான் பார்த்து. ஓகே ஸோ ரைட்டில் மாற்றியாச்சு, இப்போ போயிட்டு ரிவர்ஸ் எடுத்துடலாம். ஏங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்க்ராப்பை மட்டும் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்க்ராப் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா வந்து உங்களுக்கு டைம் ஆகும் ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்க்ராப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டெம்பிள் போக வேண்டியதான். டெம்பிள் எங்கே இருக்குது, 100 மீட்டரில் உள்ளது. இறங்கடா இறங்கடா இறங்கடா. ஓகே கொஞ்சம் ஒரு ஸ்க்ராப் எடுத்தாச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு முட்டையும் இப்போ நம்ம பேக்கில் தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் 14 ஸ்க்ராப் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஏன்னா கடைசி நேரத்தில் போய் அவுட் ஆயிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன். ஃபஸ்ட்லேருந்து கேம் ஆடணும். ஸோ எனக்கு அந்த பயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக சுற்றி சுற்றி அந்த 1-2 ஸ்க்ராப் தரையில் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து டெம்பிள்குள்ளே போகலாம். போடு முட்டையை போடு, எஸ் இந்த பிரிசமில் இப்போ முட்டையை வச்சாச்சு. இப்போ கட்சின் ஏதோ ஒன்று வருதுங்க, ஓஹோ பயங்கரமாக இருக்கும் போலி கட்சின்னு. ஓகே மூணு முட்டை நம்ம கையில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிரிசமில் வைக்க போகிறோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வெய் 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 ஏய் வெயிடா, அதாவது ஆபத்து வந்துடுற போது சீக்கிரம் 1 பெர்ஃபெக்ட்டு, சீக்கிரம் மூணுத்தையும் வச்சிரு ப்ளீஸ், எவனாவது தடுத்துடக்கூடாதுங்க. 2, 3 சீக்கிரம் வச்சிடா வச்சிடா, கண்ணு கண்ணு அப்பா வச்சுட்டாங்க, சந்தோஷமாக இருக்குங்க. ஹே யாராவ வாரன்னு ஒருத்தன் வரான், நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ பண்ணுறது ரொம்ப தப்பு, ஒழுங்கு மறைதியா அந்த முட்டையை கீழே போடு, இல்லைனா உனக்கு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்றான். அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ நீ இப்படி பண்ணுறனால நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்றான். நம்ம அவன் சொல்கிறது கேட்காம முட்டையை வச்சுட்டோம், போட்டு கோயால செம்ம எஃபெக்ட்டுங்க எதுவும் நடக்க போகுது. என்ன சொல்கிறான்னா வந்து, இல்லை இல்லை முட்டா பயலே, நீ எவ்வளோ பெரிய முட்டால் வேலை பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஏங்க சூச்சூ ட்ரெயின் செம்ம பவர்ஃபுல் ஆகிடுச்சு, ஆஹா ஏங்க என்னங்க இது இவ்வளோ பவர் இருக்குது, ஏதோ அங்கே பாருங்கள் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து ஜொலிக்குது அப்படியே. ஆஹா ஏங்க கால போகிறங்களா, ஏ கால் பெருசாயிடுச்சு ஏங்க, உண்மையிலே ரொம்ப பவர் ஆயிடுச்சுங்க, ஓட ஓட தம்பி, சப்போ சிவா சப்போ சிவா சிவா சப்போ, மணியே மணியின் ஒளியே ஆண்டியின் அடியே. ஏங்க அந்த வாரன்றவன் செத்துட்டாங்க, அந்த சூச்சு ட்ரெயின் வந்து போட்டு தள்ளிடுச்சு. இப்போவே வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். எட்ரா தம்பி வண்டியை வெப்பன் வெப்பன் போடு, கோயால சவுடா ராக்கெட் எடுத்து மண்டையில வாயிட போறோம் வாய போடுங்க, கோயால டே அடிக்கிறான்டா ஃபோர்ஸ் அடிக்கிறான்டா, டே 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 தம்பி 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 எனி சேஞ்சிங் வெப்பனு. ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ஃபயர் எடுத்துட்டோம், ஃபயர் போடுறோம், எரியுதா மூஞ்செல்லாம் எரியுதா, எரியணும்டா எரியணும். நெக்ஸ்ட் வரக்கண்ணு இதுனா கண்ணு, இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு, சீரம் போடு போடு, ஒரு 3 போட்டால் காலி இடம் நினைக்கிறேன், அவ்வளோதான்டா செத்துடான்னு நினைக்கிறேன். டேய் வீட்டி ஹே ஏ மறுபடியும் வராங்க வா, இது தம்பி தெரியாத விஷயம், அந்த இது பெரியமா 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 இஸ் கமிங், போடு டம்மு 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 டம்மு, சாவு சாவு இங்கே சாவு சாவு சாவு
சாவு, ஐயோ எங்க அடிக்கிறாங்க, ஐயோ முடிந்து எடுத்து போட்டு தள்ளிட்டான். இங்க பாருங்க நல்லவேளை ஸ்கிராப்னா எடுத்துட்டு வந்தேன், இல்லை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்கிராப்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆட மாதிரி ஆயிருக்கும். ஸோ நான் சேஃப்டியா கொண்டு வந்துட்டேங்க, எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. சரி மறுபடியும் ட்ரை பண்ணலாம். Come again, டேய் இந்த தடவை அடிக்கிறாடி மரணடியா தான் இருக்கும். சூச்சுவால மறுபடி எழுந்திருக்கவே முடியாது. போடு நெருப்பு கோயில சத்தான்டா சிவனாண்டி, என்ன எரியுதா பூஞ்ச, நாங்க எழுத குறையல. ஏங்க அவ்வளவு தூரம் நான் மூஞ்சில அந்த நெருப்பு போறேன்னா அவனுக்கு ஒண்ணுமையாவல. விடிகுண்டு ஒண்ணு போடு சாவடா, ரெண்டு சாவடா, மூணு தம்பி 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 கொஞ்சம் அவசரப்படுற பாத்துக்கோ, நாலு வாடா 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 வாடா, அஞ்சு போடு, ஆறு ஆறு, ஐயோ ஐயோ ட்ரெயினுக்கு வர எழுத்து போதுங்க, ஏழு சரியா நடி வாங்கினா போரு வாயிலே, ஓகே டக்கு டக்குன்னு வா, இங்க இருக்கா இங்க இருக்கான், வாடி வா போடு இன்னொரு அடி சீக்கிரம் அப்படி, அவ்வளோ வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் அவ்வளோ வேண்டாம் வட 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 அவ்வளோ வேண்டாம், சூப்பரா பாதி இழுத்து போயிடுச்சுரா அவனுக்கு, சூப்பர் எக்ஸலண்ட்டு போடு, ஐயோ எங்க நம்ம ட்ரெயினுக்கு எழுத்து போதுங்க சீக்கிரம், ஐயோ எங்க அடிக்கிறாங்க ரொம்ப அடிக்கிறாங்க, இரா செத்துடா, ஓகே ஐயோ எழுத்து எழுத்து இல்லை நம்மளுக்கு, ஐயோ போட்டுட்டாங்க நம்மளை போட்டானா, இல்லை இல்லை அவன் இதில் தான் இருக்கான், எங்க இன்னும் ஒரு அடி வச்சாக்கூட நம்ம செத்துருவாங்க, ஐயோ ஹெல்த் இல்லைங்க ட்ரெயினுக்கு. ஏங்க நீங்கள் ஆடும்போது வந்து ட்ரெயினை ஃபுல் அப்டேட்டே பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா லைட்டாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஏங்க எனக்கு ஒரு பிளான் வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்களேன், இப்போ பாடுறா என் மூளையை வச்சு நான் ஜெயிக்கிறேன்டா. ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குங்க, என்னன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள். ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு கன் எடுத்துக்கலாம், இந்த இடரா ஓகே, வெடிகுண்டு தச்சுங்களா போடு ஒன்று சீக்கிரம் வா வா பொறுமையாடுங்க பயப்படாமல், ரெண்டு ஐயோ மிஸ் ஆகிடுச்சே, மூணு சாவும் கோயால சாவடா, ஓகே நாலு சூப்பரு, வா 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 தம்பி தம்பி ப்ரோ பிளேயர் தமிழர் யார் தெரியுமா, விடிஜி, ஹூ இஸ் த ப்ரோ அட் விடிஜி பிளேயர், சீக்கிரம் எங்கடா மஞ்சு போயிட்டான், இப்போ எங்கே இருந்தவனா வருவான் பார்த்து ஆடுங்க, சரி ஓகே நல்ல ஷாட்டு, இன்னொரு மூணு அடி, ஐயோ மிஸ்ஸுங்க என்னங்க இது இப்படி மிஸ் பண்ணுறேன் சீக்கிரம், ஐயோ ட்ரெயின் வேறு அடிப்படுது, வா 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 போடுமா அவனை சத்தாண்டா வாயிலே வாங்கணும், ஓகே இதேமாதிரி அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரெயினை வந்து மேப்பில் போய் அப்கிரேட் பண்ணி விட்டுருலாம், இப்படியே ரிப்பேர் பண்ணி விட்டுருவேனே அசுக்கு புசுக்கு அப்பளம் வாடா 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 பேப்பே, வா 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 போடு சரியான அடி சரியான அடி நல்ல அடி போடு, இப்போ அப்டேட் பண்ணுறா, குடு குடு ஸ்கிராப்பை கொடு, எப்படி டேய் யாராண்ட வாடா மூஞ்சில் எரிச்சு விட்றா, சவ 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 எரியுதா, எரியணும்டா நல்லா எரியணும், நெக்ஸ்ட் வேறு கண்ணு ஆ பெரியம்மா கண்ணெடு, வாணா சமடி சாவு 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 நல்லா சாவு, ஓகே நெக்ஸ்ட் கண்ணை மாத்து, நெக்ஸ்ட்டு இந்த கண்ணை எடுத்து ஆ இந்த கண்ணை போடு, இது வெடிகுண்டு கண்ணு வெடிகுண்டு வாங்க வா 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 சாவு செத்தாண்டா சிவனாடி, வா 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 இன்னொரு அடி வாங்க இன்னொரு ரெண்டு அடி வாங்க, அவ்வளோ தாண்டா பயப்புல சரியான அடி, ஓகே இப்போ நான் பார்ப்போம், நாங்கள் மறுபடியும் வரோம் பாதி எழுத்து போயிருக்கு நான் செத்துறோம்னு நினச்சேங்க ஆனாலுமே, ஓகே அப்டேட் பண்ண அப்டேட் பண்ண அப்டேட் பண்ணு, அவ்வளோதான் ஹெல்த்து ஃபுல் ஆகிடுச்சு போடு, ஏங்க ஆடும்போது ஹெல்த்து ஃபுல் பண்ணிட்டே ஆடுங்க இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் பார்த்துக்கோங்க, சீக்கிரம் இன்னும் ரெண்டு அடி போடு அவ்வளோதான் அவ்வளோதான், கமான் கமான் சாவடா, ஏங்க என்னங்க இவன் இப்படி தோர்த்துட்டு வரா, செத்துட்டானா செத்துட்டான்னு நினைக்கிறேன், ஏங்க இன்னும் சாவலைங்க, மொரட்டாலாம் இருக்கானா இவன் மொரட்டை மொரடா நண்பர்களே, சரியான மொரடை வாடா 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 வாடா, ஐயோ எலக்ட்ரிக்லாம் கொண்டு வராங்க, கால் பாருங்களா ஷாக்காகவும் இருக்குது நெருப்பாகவும் இருக்குது, ஸோ ஷாக்லேயே அடிக்கிறான் நெருப்புலேயே அடிக்கிறான், நம்மளோட சோமோ ட்ரெயின் சரியான அடி வாங்குது, சோமோன்னு பேர் வச்சனால்தான் இப்படி அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பேர்லேயே சொட்டா மொட்டைன்னு இருக்குல்ல, ஆ அதுங்க இன்றைக்கி தான் உருப்படியாக ஏதாவது பண்ணியிருக்குங்க, ஓகே போட்டாச்சு, ஏங்க நம்ம பிரிட்ஜாண்டை வந்தாச்சுங்க, நம்ம பிரிட்ஜாண்டை வெடிகுண்டு வச்சோம் தெரியுமா, ஆக்டிவேட் த வெடிகுண்டு, எஸ் நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, செத்தாண்டா சூச்சு கோயாலா பாய் பாய் ப்ரோ பிளேயரா, எப்பா எவ்வளோ இருந்து கீழே உள்ள போறோம் பாருங்களேன், எஸ் செத்துட்டாங்க எப்பா செம்மையா, ஐயோ அங்கே பாருங்களா மண்டை கிழிஞ்சிருச்சுங்க, பரவாயில்ல நீ எத்தனை பேரை சாவடிச்ச சாவடா, எங்க செம்மையா இருந்துச்சுல, வாவ் ஏங்க ஆனால் இந்த கேம் வந்து முடிய போதுங்க, இது இந்த கேமை வந்து ஒரே ஒருத்தர் தான் உருவாக்கியிருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் பார்ட் டூ இருக்கான்னு வர தெரியல, இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பட் இந்த கேமை உருவாக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கடைசி இருக்க வெயிட் பண்ணுங்கன்னாங்க, சரி அது இருக்க நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் இதான் நம்மளோட இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ, ஸோ மறக்காமல் லைக்லாம் நிறைய போட்டு விட்டுருங்க, ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த கேம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த கேம் என்ன சூப்பராக இருந்துச்சுங்க, ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேமு, எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், வழக்கமாக இருக்கிற கேமோட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஹாரராகவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைப்பில் கேம் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு, ஓகே அந்த லாஸ்டில் அந்த சீன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், ஸோ அது என்ன சீனுன்றதை மட்டும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா, ஏ முட்டைங்க
ஓ பார்ட் டூ இருக்குங்க இந்த கேம்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எப்பா பார்ட் டூ, நீ 5 வருஷம் கழிச்சு கேம் ஓடு, 2 வருஷம் கழிச்சு கேம் ஓடு, இந்த நல்ல கேமுக்கு ஒரு பார்ட் டூ இருக்கு பாத்தீங்களா. ஸோ சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ பார்ட் டூ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாங்க. இந்த கேமுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த முட்டை வந்து அந்த ட்ரெயினை திருப்பி உயிரோட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் மோஸ்ட்டாக வச்சிருப்பாங்க. சரி ஓகேங்க, இதோட பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், நம்ம வந்து இந்த பார்ட் 4 அதாவது எண்டிங்கை முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேமில் வர ஒன்றுமே கிடையாது. ஸோ டோட்டலாக இந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. பாய் 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 பாய். நாளைக்கு வர நியூ இயர், நியூ இயருக்கு வந்து சொட்டை மூட்டை தரிசனம் போடலாம் நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்களே சொல்லுங்க. ஏங்க எத்தனை முட்டை இருக்கு பாருங்களேன். சரி இதில் என்ன, அது முட்டையா இல்லைன்னா டிசைனுக்கு வச்சிருக்காங்களா தெரில, பட் இங்கே ஒரு முட்டை இருக்குங்க, அது வந்து கன்ஃபார்மு. ஓகேங்க, பாய் பாய். நாளைக்கு வந்து என்ன போடலான்னு சொல்லுங்க. கிராணி மோடு போடலாமா, இல்லைன்னா கிராணி 1 போடலாமா, 2 போடலாமா, 3 போடலாமான்னு சொல்லுங்க. நீங்கள் எது சொல்றீங்களோ நம்ம அதே போடலாம். பாய் பாய்.